சோழகம் போல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து யோசிக்க கூடாது, டக்குன்னு பேசணும். பட் இருந்தாலும் வீடியோல எந்த பண்ணணும்ல. இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னா, மீம்ஸ் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். ஆமா, ரொம்ப ஃபன்னியான இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். நேற்றை விட இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஃபன்னா இருக்கும் சொல்லிட்டு வீடியோவில் போகிறது முன்னாடி, என்னோட பேர் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோவில் போவோம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து டூருக்கு வந்து சரக்கு அடிக்காத, நான்லாம் டூருக்கு வரத்தே சரக்கு அடிக்கிறதுக்கு தான். யார் யாரெல்லாம் இருக்கீங்க கை தூக்குங்க. நான் இவன் தூக்க சொன்னேன் ஓகேவா, நாங்கள் அடிக்க மாட்டேன், நான்லாம் டீ டோட்டில் இரு டீ மட்டும் தான் குடிப்பேன். ஆமாம், நீங்கள் எப்படி இந்த மாதிரி காமிக்கிற போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. டூருக்கு வரீங்களான்னு சொல்லியா எல்லார்ட்டையும் கேளுங்க. அச்சான் டைம் இல்லைடா, காசு இல்லைடா, வரப்படிங்களடா சொல்லிட்டு இப்படி சொல்லுவானுங்க. அச்சான் டூரில் சரக்கு அடிக்கிறோன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்கேருந்து காசு வரும் தெரியாது, கையில் காசு இருக்கும் கையில் பேக் இருக்கும், பத்தே செகண்டில் இருப்பானுங்க பசங்க. ஆமாச்சா கிளம்பலாம், ஆமாச்சா எங்க எந்த ட்ரெயின் சொல்ல சொல்ல ஏறிக்கலாம். டூருக்கு கூட்டா வரவே மாட்டானுங்க, ஆனால் சரக்கு அடிக்கலாம் வரா டூர் போயிடணுன்னே வந்துருவானுங்க. முக்கியமாக பாண்டிச்சேரி சொல்லிடக்கூடாது, அவங்க அப்பா பேக்கிலேருந்து சுடுன்னு வந்துடுவானுங்க பணத்தை. டேய் பரமா படிங்கடா, அப்படி என்னதான்டா இருக்கு அந்த சரக்குலன்னு சொல்லி கேட்டா சொர்க்கம் இருக்குன்னு வானுங்க. இவங்கள்ட்ட அவங்க பேச முடியுமா, அதனால சும்மா இருந்துருங்க. அடுத்த மீன் சொன்னேன்னா வந்து அப்பா உன்னை வச்சு கவிதை எழுதியிருக்கேன் கேக்குறியாப்பா, அப்பா அப்பானா அப்பா, வெரி குட் சொல்லு பெண்ணே நீ, ஓகே சொல்லு என் கையை பிடித்து, ஆஹா ஆஹா அனுமதி பெறுவேன் என் அப்பனிடம் பொடனையில் அடித்து. டேட் நல்ல பையனை வளர்த்துருக்கப்பா, உடனே தட்டி அனுமதி பெறுவானா, அதாவது சிம்பாலிக்கா என்ன சொல்றான்னா, நீ மட்டும் அனுமதி தரலன்ட்டு வையன், ஒக்கா மக்கா உன்னை பிறந்துட்டு அனுமதி வாங்குவான்டான்னு சொல்லி இப்படி சொல்லி சொல்றான்ப்பா. அதுதான் மீனிங், அது உடனையோடு தட்டி அனுமதி பெறுவேன். என்னப்பா ஒத்துரோசா, உன் பையனை அழகா வளர்த்துருக்கா நீ. அடுத்த மீம் சொன்னா வந்து பஸ் டிராவல், என்னடா முறைச்சிட்டே இருக்க இன்னசென்ட் மீ, ஐயோ என் பார்வையே அப்படிதான் சிஸ்டர். ஆமா, சில பேரோட பார்வையே வந்து என்ன மாதிரிதான் இருக்கும், முறைக்கிற மாதிரியே இருக்கும். ஆமா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன்டா என்ன முறைக்கிற, வீச்சர் ரோல் எடுங்கடான்ட்டு கண்டக்டரும் துவசிக்கிட்டு வருவான். முதல்ல கண்டக்டர் கையில டிக்கெட்டை கொடுங்கடா, டிக்கெட் மிஷினை கொடுங்கடா, அருவாலை கொடுக்காதீங்கடா. தமிழ்நாட்டில் 15 செகண்டுக்கே ஒரு பொண்ணு, 15 செகண்ட் மேல ஒரு பொண்ணை பார்த்தா கேஸ். என்ன ஒரு அற்புதமான ஒரு திட்டம். அடுத்த மீம் சொன்னேன் வந்து மீ ஹாப்பினஸ், ஃபைனலி ஐ கெட் ஹாப்பினஸ், காட் ஹாப்பினஸ், அது உன்னோடது இல்லை எங்க கூட. ஆமா, இன்னைக்கு ஹாப்பியா இருந்தேன்டா, இன்னைக்கு ஹாப்பியா இருந்தேன், பட் ஆனா டைம் இல்லை வீடியோ எடுக்க, யூடியூப்க்குன்றப்ப ஹாப்பினஸ் போயிடுச்சு, ஆனாலும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது என்னோட ஒரு ஹாப்பினஸ் தான், பட் ஆனாலும் இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு ஹாப்பினஸ், அது என்னன்ட்டு ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க சொல்ல மாட்டேன். அப்படி எதுனா உங்களுக்கு தெரியணும் எதுனா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே போய் கமெண்ட் செக்ஷன் வெளியே பண்ணுங்க. அடுத்த மீம் சொன்னேன் வந்து டே மச்சான் கிட்ட ஒன்று கேட்கணுண்டா ஃப்ரெண்டு, என்னடா கேட்கணும் வேம சொல்லுடா மீ, இல்லை நம்ம பேட்சில் லவ் பண்ண எல்லாருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, உனக்கு எப்போன்னு சொன்னா நல்லா இருக்கும்டா ஃப்ரெண்டு, அவர் டாக்ஸிக் நோ. என்ன நான் மட்டும் சிங்கிளா சுத்தணுமா, அவனு நல்லா கம்யூட்டர் சுத்துவானுங்களாம்,
நான் என்ன ஒரு மகிழ்ச்சினா வந்து எல்லாருக்கும் பிரேக்அப் ஆயிடும். அப்போ ஒரு ஃபீல் இருக்கும், அப்ப அந்த நடு ரோட்லயே இறங்கி ஒரு ரெண்டு குத்து குத்துணும்னு தோணும். ஆமா, ஏன்னா இதுதான் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நான் மட்டும் எவ்வளோ நாள் தனியா போயிருப்பேன், எவ்வளோ நாள் தனியா சுத்தி இருப்பேன். நீங்க பொண்ணுங்க கூட சுத்தினீங்க, இது என்னோட சாபண்டா, அவங்களுக்கு பிரேக்கப் ஆகணும்டா. எங்க எனக்கு ஆயிடுச்சு, இல்லை இல்லை வேற ஏதோ சொன்னேன். ஆமா, பட் இருந்தாலும் அந்த ரோட்ல இறங்கி குத்துல குத்து ரெண்டு இருக்கு இல்ல, அது ஹைலைட். நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்களா, ரோட்ல இறங்கி ரெண்டு குத்து குத்திருக்கீங்களா, டான்ஸ் ஆடிருக்கீங்களா சொல்லி மறக்காமீங்களா, போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. நான் ஆடிட்டோரியம் நான் ஒரு வாட்டி ஆடினேன், நீங்க எப்படின்ட்டு மறக்காமீங்க, போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம் சொன்னா வந்து ஏதாவது ஆசைய வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா சேவிங் சேவிங்னு இந்த நார மண்டையந்தாண்டா மைண்ட்ல வரான். சேவிங் பண்ணா நீ இப்ப வேலைக்கு போவ, 15,000 ரூபாய் சம்பாதிப்ப, அந்த 15,000 ரூபாய் 8,000 ரூபாய் வீட்டு கொடுப்ப, மளிகை சாமானுக்கு 2,000 போதும் ஐயா, மீது 5,000 இருக்கும், 5,000 ரூபாயில் அவனோட பெட்ரோல் காசு ஒரு 2,000, மீது 3,000 இருக்கும், அந்த 3,000 ரூபாய் வச்சு நீ என்ன சேவிங் பண்ண போற? இல்லை நீ அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம் நீ? அதான் கல்யாணம் பண்ணிக்காத, சேவிங்ஸ் கொண்டு பாரு, சேவிங்ஸ்க்கு 3,000 ரூபாய்னு சொல்லி சேர்த்து வச்சனா நீ சாகிறதுக்குள்ள ஒரு அண்டமான் டீவுக்கோ இல்லை சுவிட்சர்லாண்டுக்கோ இல்லை கோவாக்கோ ஃப்ளைட்டில் போய்ட்டு ஃப்ளைட் வந்துடலாம். என்னன்னா சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் பெரியவள் நம்ம மரியாதை தரணும். பட் நாம் நீ இவங்களோட வீடியோ பார்க்கலன்னா போய் பார்க்காத, வேணும்ட்டு வாண்டடாக போய் பார்ப்பேன். அப்புறம் இதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஞாபகம் வரும். நான் இதனாலேயே சேவிங்ஸ் பண்ணுவது எப்படின்ற ஒரு டாபிக் பண்ணால் யூடியூப்ல சர்ச் பண்ணவே மாட்டேன். என் மனசுக்கு சேவ் பண்ண தோணுதா சேவ் பண்ணுவேன், இல்லையா நல்லா செலவு பண்ணுவேன். ஆமா, பேசவும் ஒரு நல்ல ஐடியா இருக்கு. லைஃப் ஃபுல்லாகவே சாப்பிடாம இருந்துருங்க, சோறாகாம இருந்துருங்க, சேவிங்ஸ் நிறைய இருக்கும்ல. டேய் அதுக்கு அவனே பரவாயில்லான்னு சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க. ஆமா, லைஃப்ன்றதே சாப்பிட்றதுக்கு தான், ஓகேவா? நீங்கள் சாப்பிடாமல் ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. ஆமாம், அடுத்த செகண்ட் நம்ம எப்போமான்னு தெரியாது, அது வரைக்கும் நம்ம பிடிச்சி சாப்பிட்ணுப்போம். அடுத்த மீம் வந்து ஆனால் வந்து ஷி என் நண்பரை என்னடா கிளின்னு சேவ் பண்ணியிருக்க ஹி பாருங்க. என்னைக்கா இருந்தாலும் சொல்லாம பறந்துருவேன்னு தான். ஆஹா ஆஹா, இது இது தேவாடா எனக்கு. ஒரு நம்பர் இருக்கு, சேவ் பண்ண வேண்டியது இருக்கு, முதல்ல சேவ் பண்றேன். இதுக்கான அர்த்தம் வந்து லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். ஆமா, உங்களுக்கு புரிஞ்சேன்னு சொல்லி மறக்காமல் போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காமல் போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. நீங்களும் சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த மீன் சொன்னேன்னா வந்து எல்லா பசங்க லைஃப்லேயும் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கும், ஆனால் பாய்ஸ் நாங்களாக போய் ஒரு பீடையை தான் லவ் பண்ணி அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எங்கேருந்து லவ் பண்ணுறது? எல்லாம் வந்தாலே அண்ணாந்துங்க, இல்லை வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டு போதுங்க, இல்லை எங்கேருந்து கமிட்டட் ஆகிறது, இல்லை எங்கேருந்து தான் ஒரு பீடியை அப்படி இருக்குது. நம்மள யாருனா லவ் பண்ணுவாங்களா? நம்ம இருக்கிற மூஞ்சிக்கு, நம்ம இருக்கிற கர்மாந்திர ஸ்டைலுக்கு நம்மள யாருனா லவ் பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. அதனால் கிடைச்ச பீடியை ஒழுங்காக பார்த்துக்கோ. பீடனா ஏய் நீ லவ் பண்ணுற பொண்ணை தான்டா சொன்னேன் நான். ஏய் பீடன்னு சொல்லி நீ லவ் பண்ணுற பொண்ணை நான் சொல்லலை, இங்கே மீம்ஸ் அப்படி போட்டிருக்கு, இடவளமாக சொல்லிட்டுருக்கேன். ஆமாம், சீனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலின் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போட ஒரு டிஸ்கல் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைங்க. ஆமாம், காலங்காலமாக சொல்கிறேனே தவிர வீடியோ பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டேன்றீங்க. மேபி நீங்கள் மறந்துருப்பீங்க, இந்த பொய்யை நான் காலங்காலமாக சொல்லிட்டு தான் இருக்கேன்.
இந்த வாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் ஃபாலோ பண்ணுங்க. நினைச்சுக்கலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.